வணக்கங்கள். ஒரு நொடி, இது இந்த டீமுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு படமோ, ஒரு நண்பரா எனக்கு அவ்வளவு முக்கியமான படம். ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு வெற்றிக்காக ஒரு நாள் உழைக்கலாம், ஒரு மாசம் உழைக்கலாம், ஒரு வருஷம் உழைக்கலாம், 2 வருஷம் உழைக்கலாம். வெற்றிக்காக ஒரு 12 வருடத்தை தன் வாழ்க்கைக்காக நண்பன் எல்லாம் இடையே உள்ள பெரிய ஆசீர்வாதத்தை நடக்கும். மிகவும் மதிக்கிற ஆளுமை மகிழ்ச்சி. இந்த 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 நாட்டுல வந்து ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு. இது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். டிராபிக் நின்றுட்டு இருக்கேன், ஏன் டிராபிக் பக்கத்துல கொடுத்து கேட்கறாரு. நான் சொன்னேன் கவர்னர் போறாருன்னு. என்ன சொல்லி மாத்துறாங்க, தப்பு செய்யறவங்க தப்பு செய்யறவன் தெம்பா இருக்காங்க, நல்லா சந்தோஷமா இருக்கான், போட்டோ போஸ்ட் கொடுக்குறான், கை கொடுக்குறான், கட்டி கொடுக்குறான், தெளிவா இருக்கான், எல்லாமே ஒண்ணு. கோர்ட் கேஸ் 18 ஒருத்தர் 5 கொள்ளையடிச்சிருக்கான். ஜட்ஜி கேட்டிருக்காரு, 5 முறை 18 கொள்ளையடிச்சிருக்கேன், என்ன தண்டனை தெரியுமான்னு. அவன் சொல்லியிருக்கான், 5 டிரான்சாக்ஷன் மேல போனா 150 ரூபா குடிப்பீங்களா. 5 டிரான்சாக்ஷன் ஏதோ சொல்லியிருக்காங்க, ஏதாவது சொல்றாங்க பாரு. ஒருத்தர் நார்த் இந்தியால ஏடிஎம்ல கொள்ளை அடிக்கிறதுக்கு ஆவேசமோ கிராஷ் கோர்ஸ் நடத்திருக்கான். ஒரு கிராஷ் கோர்ஸே நடந்திருக்கு. 15 நாள்ல ஏடிஎம்ல உள்ள வந்து எப்படி கொள்ளை அடிக்கிறாங்க, கடைசியில செய்முறை பயிற்சி எப்ப கைது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உண்மை நடந்தது, பெட்டர் வந்ததுதான். இப்படிதான் இருக்கும். இதுக்கு நடுவுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நொடி முக்கியம். ஜெயகாந்தன் சொல்லுவாரு, வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்துக்கு நியாயம். அவனுக்கு அது ஒரு நியாயமா இருக்கும். கொலை பண்றது கொலை பண்ணுறது நியாயமா இருக்கும், கொள்ளை அடிக்கிறது கொள்ளை அடிக்கிறது நியாயமா இருக்கும். ஏதாவது உண்மையான நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு. மனநிறைந்த வாழ்த்துக்கள் மணி டைரக்டர். மணிவர்மாவை எவ்வளவு வாழ்த்துறோமோ, அவன் வீட்டுல இருக்கிற மனைவியும் அவ்வளவு வாழ்த்த சகோதரிக்காதான் போட்டிருக்கேன். இருக்கிற எல்லா ஆபீஸ்லயுமே அவன் வீடுகள் செய்த தியாகங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. உடைய தமிழ் அவன் அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. ஏதோ இறையர் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்துல நடிச்சாங்க. இறையர் உள்ள அழகரனை வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. இறையர் உள்ள கணஜயன் சார் அதை எடுத்தாரு. நல்ல டீமு, கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு, எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு. உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான். நீங்க அந்த படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இந்த மைக்கை படம் முடிஞ்சு வெளியில் வரப்போ மைக்கை நிறுத்தாங்க இல்லை, அவனுக்கு தான் கேட்டேன் படம் எப்படி. சூப்பர் ப்ரோ, ரைட். எவனே தெரியாது, சில பேர்லாம் ஒரே ஆள் 5 படத்துக்கு பீச் விடுறாங்க, காசு கொடுத்து ஒரு படமா பாட்டு வச்சு அவனே அனுப்புறாங்க. அதனால நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, நான் மக்களுக்கு சொல்றதுதான், நீங்க பாருங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனைய, உங்களுடைய ரசனைய இந்த உலகத்துல இன்னொருத்த முடிவு செய்யற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது. நம் சிந்தனையை, நம் ரசனையை நாம் தான் முடிவு. அறிவோ அழகா பேசுது. அவர் சிந்தனை போய் ரசிகன், அவர் ஒரு நல்ல ஹியூமன், அருமையான மனிதர். அவர் அழகா அழகா சொன்னாரு, இன்னைக்கு படத்தோட இந்த விழாவோட கதாநாயகன், படத்தோட கதாநாயகன் கமல்குமார், விழாவோட கதாநாயகன் நம்ம நீட்டப்பட்ட அறிவு சஞ்சய் மாணிக்கம், படத்தை கேட்டார் சஞ்சய் மாணிக்கம். சின்ன பையன் அவருதான் ஆடியோ ராஜ்ய, அவரு வினோட படம். பாப்பா முன்னா பாப்பா, நான் படத்துலயே சம்மந்த, நான் வந்திருக்கேன், நீங்க பின்னாடி வர்றேன். நன்றி. 12 வருஷம் உங்களுக்கு நன்றி, நல்லா இருக்கு.